ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா, ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா. நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நம்ம ஆச்சாரியால் வந்து சௌந்தரிய லஹரியில என்ன சொல்றான்னா, சக்தியும் சிவனும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த சிவசக்தியா யுக்தோன்னு அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றா. சக்தியோட துணை இல்லாமல் சிவனால் எதையுமே இயக்க முடியாது. நம்ம உலகமே பிரம்மம், பிரம்மம் தான் சிவன், சக்தி தான் வந்து அம்பாள். அந்த அம்பாள் வந்து எல்லா அசைவிற்கும், இப்போ வந்து நம்ம உலகம் அசைவதற்கு, பூமி அசைவதற்கு, நிலம் நீர் காற்று எல்லா அசைவுகளுக்கும், நம் மனதில் எழும் இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமானவள் அந்த சக்தி தான். சிவனையே ஆட்டி படைப்பவள் அந்த சக்தி தான். அந்த சக்தியானவள் வேறு வேறு ரூபத்தில் நம்ம வந்து அவளை கும்பிட்டு அவளுடைய அருளை பெறுறோம். சக்தி வந்து பிறந்த இடம் வந்து வடநாட்டில் ஹிமாச்சலத்தில் பர்வத ராஜகுமாரியாக பிறக்கிறாள். தெற்கு கண்டத்தில் வந்து கன்னியாகுமரியா இருக்கா. அப்புறம் தென்மண்டலத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து காமாட்சியா இருக்கா. மலையாளம் கேரளா சைடில் வந்து பகவதியா இருக்கா. மைசூரில் நம்ம கர்நாடகாவில் சாமுண்டேஸ்வரியா இருக்கா. ஆந்திர பிரதேஷில் வந்து ஞானாம்பாளா வீற்று இருக்கா. மகாராஷ்டிராவில் வந்து துளஜா பவானியா இருக்கா. அதே காஷ்மீரில் வந்து க்ஷீர பவானியா இருக்கா. சோழ நாட்டில் வந்து அகிலாண்டேஸ்வரியா இருக்கா. பாண்டிய நாட்டில் மீனாட்சியா இருக்கா. உத்தரப்பிரதேஷில் வந்து விந்திய விலாசினியா இருக்கா. வங்காளத்தில் காளியா இருக்கா. பஞ்சாபில் ஜுவாலமுக்கியா இருக்கா. அஸ்ஸாமில் வந்து காம்யாகினியா இருக்கா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு ரூபத்தில் அவ வந்து ரூபம் எடுத்து கோவிலில் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறா அப்படின்னு ஆச்சாரியார் மனஸ்துவம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பெரம்பூர் குருஜி ராம்ராம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமஸ்காரம் அம்மா. உங்களை பத்தி நீங்க முதல்ல கொஞ்சம் சொல்லிக்கோங்க. வசுதேவ சுத்தம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். என்ன பிரார்த்தையகம் வித்யாம் போதேனே குரோ மார்கமன்யேன் அஜானேகம் பவந்தம் சரணம் கதா. சர்வலோகே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினசதி, வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினசதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினசதி அப்படின்னு சாஸ்திர வாக்கியம் புராண வாக்கியம். அதில் எந்த இடத்துல நம்ம போயிருந்து நம்மக்கிட்ட தோஷம் சேர்ந்தாலும் அது வந்து காசியில் பிராண காசியில் போகிறதுன்னு இருக்குது.
இது மாதிரி காசியில் செய்கிற பாபம் எங்கடா போகிறதுன்னா கும்பகோணத்தில் போகிறதுன்னு இருக்கு. கும்பகோணம் பாபம் கும்பகோணையே விநிச்சதி, கும்பகோணத்தில் பண்ணுற பாபம் கும்பகோணத்துலேயே போகிறதுன்னு இருக்கு. அப்படியே ஒரு வசதியான கும்பகோண கஷேத்திரத்தில் தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து வேலை கிடச்சிது. 1961 மெட்ராஸுக்கு வந்தேன். பால்யமாக இருக்கிற சமயத்தில் எங்கள் தகப்பனார் கும்பகோணம் மடம் தான் பேர், காஞ்சிபுரம் மடத்துக்கு. அந்த பகவத் படத்தில் இன்னும் பக்கத்துலேயே இருக்குது. ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே பெரியவா தரிசனத்துக்காக வருவோம். பெரியவா தரிசனம் முடிஞ்சவொடனே ஆற்றுக்கு வந்து அதுக்கப்புறந்தான் அடுப்பு முட்டி காஃபியோ ஏதோ பண்ணுவோம். அது மாதிரி தாயார் தகப்பனாரோடையும் நானும் போய் பகவத் படத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுன்னு வச்சுருந்துருக்கோம். அதேமாதிரி பெரியவா நிறைய இந்த கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் தான் தங்குவாள். வேப்பத்தூர், திருவசந்தூர் அது மாதிரி புண்ணிய சாத்திரங்கள்லாம் தங்கும்போது பூஜை முடியறதுக்கே 2 மணி ஆகும். 2 மணி ஆகணுன்னா தீர்த்தம் கையால் வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போ இப்போல்லாம் வந்து பிக்சை பண்ணிவிட்டு தீர்த்தம் கொடுக்குறா. அப்போ பெரியவா வந்து பூஜை முடிஞ்ச உடனே அப்படியே அந்த வெள்ளி பேலை வெட்டுன்னு வந்து வெள்ளி உத்தரணியால் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்பா. அது மாதிரி அவள் கையால் தீர்த்தம் வாங்கிக்கணும், காலம்பிறந்து எதுவும் சாப்பிடாமல் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியமம் முன்னாடி எல்லாம் இருந்தது. அப்படி அந்த நியமத்தோடு நாங்களும் தீர்த்தம் வாங்கிக்கிறவாளும் அந்த நியமத்தோடு வந்து தீர்த்தம் வாங்கிப்போம். அதனால தான் இன்னி வரலாம் ஆரோக்கியமாக இருப்போம். பெரம்பூருக்கு மகாபிரிவா அந்த விஜயம் செஞ்சாலே அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 1961 வேலைக்கு வந்தோடனே அப்போது பெரம்பூரில் இருக்கிறவாளும் பெரியவா வந்து எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறா, இது ஒன்றும் பெரம்பூருக்கு வந்ததே கிடையாது, அதனால பெரம்பூருக்கு ஒரு தரம் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் ஆனோடனே சிம்சன்ஸில் சீஃப் ஃபினான்ஸ் கமிட்டி மெம்பர் கிருஷ்ணசுவாமி, அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து மண்டகுளத்தூர் ராமமூர்த்தி சாஸ்திரிகள், ரொம்ப வசதியான சாஸ்திரிகள், எலெக்ஷன் வச்சா அவர் தான் ஜெயிப்பார், அப்படி ஒரு வசதியான சாஸ்திரிகள், வித்வத்தம் நிறையா கூடினவர். அவரை பிரதானமாக வச்சு விட்டல் ராவபகதூர் கல்லூரில் கண்ணன் ஜெட்டி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து சங்கீத சபா செக்ரட்டரி சேதுராமனுக்கு, இவர் 4 பேரும் சேர்ந்து பெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் அடிக்கடி பெரம்பூருக்கு அவசியம் வரணும், பெரம்பூருக்கு அவசியம் வரணும், நீங்கள் பெரம்பூருக்கே வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதுக்கப்புறம் பெரம்பூர் இந்த கோரல் மத்தியம் சீட்டில் பெரியவா இருந்தபோது அடுத்த பிறகு பெரம்பூருக்கு வரேன் அப்படின்ட்டா. அதோட தொழுதூர் தியாகராஜர்னு அவளும் கேம்ப் மேனேஜராக இருந்தவர், அவள் குழந்தைகள் பெரம்பூரில் இருந்ததுனால அவர் அடிக்கடி பெரம்பூர் வருவார். ஸோ தொழுதூர் தியாகராஜரையும் சேர்த்து அந்த கமிட்டியில் போட்டு இவா எல்லாரும் போய் பெரியவாட நீங்கள் அவசியம் வரணும் பெரம்பூருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவளும் ஒத்துண்டா. அதுக்கு ஒத்துண்டா என்ன பண்ணா, ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பூஜை முடிஞ்ச பிற்பாடு அங்கேருந்து கிளம்பினான் பெரியவா. மேனாவில் கிளம்பினா வியாசர்பாடி வழியாக மேனா வருது. நாங்களாம் வந்து மூலக்கடைன்னு ஒரு எல்லை, இந்த மூலக்கடையிலேருந்து பெரியவா பின்னோட ஜெய ஜெய சங்கரா அரகர சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டு வரும்போது லக்ஷ்மி அம்மன் கோயில்னு அதுதான் எல்லை எங்களுக்கு. அந்த லக்ஷ்மி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள் இருக்கார். அந்த ராமமூர்த்தி சாஸ்திரிகள் ஆற்றுல அவர் அவரோட குரு ராமர் சேது சாஸ்திரிகள்னு மகாபெரியவா வந்து பாரத சிம்மம்னு பட்டம் கொடுத்தவா அவளுக்கு. அவன் மூலமாக அந்த வாசகத்தை எழுதினு வந்து பெரியவாளை வந்து சுவாகத பத்திரிக்கை வாசிக்கிறார். பெரியவா சுவாகத பத்திரிக்கையை ஸ்வீகாரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் உடனே எல்லாரும் ஒரு செயின் போட்டு வந்து ஜெய ஜெய சங்கரா சங்கரான் கோஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அந்த இடம், இந்த சைக்கிள் கூட போக முடியாது, ஜனங்கள் நடந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் சௌரியமாக இருக்கும், அப்படியாப்பட்ட ஒரு இடம் அது. அது மாதிரி பழனியாண்டவர் கோயிலில் கூட தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, அன்னதான சமாஜத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னா பெரியவா அந்த இடத்துல தான் பார்த்து தண்டத்தால் ஒரு கும்பிடு போட்டு ராவபோதூர் கல்வல்ல கண்ணன் ஜெட்டி ஸ்கூலுக்கு கொடுத்து அப்படின்னா சரின்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனோடனே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா பெரியவா உடனே உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாய் கழிச்சு யானை மேலே புது பெரியவா வர ஜெயேந்திர பெரியவா வர, அவளையும் அந்த எல்லையிலேருந்து வரவழைச்சு அவளுக்கும் வந்து சுவாகத பத்திரிக்கை மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் குருஜி மகாபிரிவா என்னென்ன திட்டங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா,
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விரிவா. காமகோடி சேவா சமிதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதில் வந்து நீங்கள்லாம் ரொம்ப ஸ்தோத்திரம் கற்றுக்கிறது, வேதம் கற்றுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துங்க ரொம்ப நான் முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலஞ்சு காரியம் சேர்ந்த மாதிரி பண்ணுற மாதிரி வச்சுங்க, யாரெல்லாம் முடியுமோ அவ்வளோதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பிடிஎஸ்டி திட்டம் தான் ஆரம்பிக்க சொன்னான். பிடிஎஸ்டி திட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ வந்து பகவத்கீதையில் சுவாமி சொல்கிறார், பற்றாக்குறையாக இருக்கிற சமயத்தில் அன்னதானம் பண்ணுறேன், வசதி இருக்கிற சமயத்தில் சொர்ணதானம் பண்ணுறேன், யுத்தத்தில் முன்னெச்ச காலில் பின்னிக்காமல் சண்டை போடுறேன், வாங்கின கடனை சொன்ன தேதியில் திருப்பி தருவேன், இவா நாலு பேரையும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்கிறார். இப்போ ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரைஸ், அப்போது சிஎன்ஏ கூட என்ன பண்ணுறாருன்னா பொதுவாய்க்கு மூணு படி அரிசி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் ஒரு படி அரிசி ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா பிடிஎஸ் சீட்டு தான் அப்படி தான் ஆரம்பிச்சது. உடனே ஜெயேந்திர பெரியார்கிட்ட கேட்டோன்னா ஜெயேந்திர பெரியார் வந்து ஒரு 50 பத்திரிக்கையை கொடுத்தான். அந்த 50 பத்திரிக்கை 50 வீட்டுக்கு அடிக்க கொடுத்து அதுக்கு அடுத்த வாரத்தில் நாங்கள் வசூல் பண்ணுற மாதிரி. அப்போ சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது மாதிரி எல்லாம் பண்ண முடியல. விளையாட்டு நாங்கள் போகும்போது ஒரு டம்ளர் அரிசி கொடுப்பா, நாலு நாவோ எட்டு நாவோ ஒரு ரூபாயோ கொடுப்பா. அதை வந்து பக்கத்தில் பயணி ஆண்டவர் கோயில் ரொம்ப வசதியான கோயில், வரப்பிரசாதி அவர் முருகன் நினைச்சா போகிறோம், நான் ஆட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு வசதியான முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும். அந்த கொட்டகையில் சடகோபன்னு ஒருத்தனை போட்டு கீழே ஓலப்பாய் போக வேண்டியது, அதுக்கு மேலே காடா துணி போட வேண்டியது, இவன் இந்த மிளகு ஜீரகம் நெய் உப்பு இது போட்டு சம்பா சாதம்னு பேர். அது வந்து ஜலக்காரா கூட சாப்பிடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன். அப்படி ஒரு வருஷம் தொட்டுக்கிறதுக்காக ஒன்றும் வேணாம், அந்த சம்பாத சாதத்தை இதில் போட்டுருவான், இந்த காடா துணியில் போட்டுருவான், அதை ஆற ஆற பட்டை அடித்து அப்படியே வச்சுருவான். நாங்கள் வந்து ஆஃபீஸில் விட்டு வந்தோன்னா ஆற்றுக்கு வந்து கைகாலம் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு யாராலும் நாலு பேர் அங்கே போவோம். போயிட்டு அந்த பட்டை சாதத்தை ஒரு மந்தார இலையில் ஒரு தட்டு மந்தார இலை அது மேலே ஒரு நாலு பட்டையை வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தோடனே ஜனங்கள்கிட்ட காத்திருக்கிற ஜனங்கள்கிட்ட வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொன்னால் ஆலோகரான்னு சொல்லுவாள். மூணு தரம் அந்த மாதிரி சொன்னோடனே வரிசையாக பட்டை சாதம் வாங்கி போவான். மாமா இது நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கி இது பண்ணிட்டு ஆரம்பிச்சல? இல்லை வேற யாரும், அது யாரு தலைமையே கிடையாது. சரி, பெரியவா பத்திரிக்கை கொடுத்தான். நாங்கள் ஒரு இந்த சரஸ்வதி ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது, அந்த சரஸ்வதி ஸ்கொயரில் 20 வீடு இருக்குது, மூணு பார்ட்டி 20 வீடு, வெங்கட்ராம நாயுடுல ஒரு 30 வீடு. இந்த வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம், பத்திரிக்கை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டா அடுத்த வாரம் காத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னோம். அவள் உடனே அவளும் பெரியவா தரிசனத்துக்கு வந்தவா, உபன்யாசத்துக்கு வந்தவா, உபன்யாசம் கேட்டவா. இது வந்து பெரியவா என்ன சொன்னான்னா, நம்மளோட திரவியம் வந்து சாமி நைவேத்தியம் ஆகிறது ஒன்று, ரெண்டாவது யாரான ஒரு மகானோட கூட்டத்தில் இருப்பான், அவன் வயிற்றில் வந்து நம்மளோட இதை அன்னம் போச்சுன்னா 7 தலைமுறை நம்ம கரையேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய உபன்யாசத்தில் சொன்னதுனால எல்லாருக்கும் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதனால உடனே என்ன பண்ணால் எல்லாருமே இதை வரவேற்க ஆரம்பித்தான். பட் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால நம்ம வந்து எந்த சமயத்தில் முடியுமோ அந்த சமயத்தில் போகிறதுன்னு வச்சுக்கிட்டோம். பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அப்படியே போயிட்டு வரலான்ட்டு. முன்னாடி 4 வாலண்டியர் தான் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இப்போ 12 வாலண்டியர் இருக்கா, அதுக்கப்புறம் இப்போ ஜெயலலிதா பீரியட் வந்தவொடனே அவள் அரிசி ஃப்ரீயாக கொடுக்காங்கிறதுனால ஜனங்களே அந்த அரிசி அப்படியே இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ற திருப்தியான அரிசியாக கிடைக்கிறது. நம்ம வேதபாராயணத்துக்கு கொடுக்குறோம், சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சிவானந்த சேவாசிரமம் தாம்பரத்தில் இருக்கு அது கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். யாராவது ஏழைனா கூட அவார்டு கொடுக்குறோம். நம்ம இதில் வந்து மடத்திலேயே வெங்கட்ராமன் ஒருத்தர் குக்காக இருந்தார், சீஃப் குக்காக இருந்தார், அவளோட பொண் பெரம்பூரில் இருந்தாள், அவள் பொண்ணும் அவளோட பொண்ணும் பெரம்பூரில் இருந்தாள். அவள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கா, ஆட்டுக்கார் சரியாக கவனிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால பிடிஎஸ்சியிலேருந்து அவளுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணி அவளுக்கு வந்து 30 கிலோ அரிசி மாதம் மாதம் அவள் வந்து வாங்கின்னு போவான். அது மாதிரி தான் பண்ணும். இந்த பிடிஎஸ்சி திட்டங்கிறத வந்து பெரம்பூரில்
ஆரம்பிச்சு எல்லா ஊர்லேயும் அப்புறம் ஆரம்பிச்சது. அதில் வந்து இந்த மிளக ஜீரகம் நெய் உப்பு அது போட்டு சம்பா சாதம்னு பண்ணுறதுனால ஜொரக்காரம் கூட சாப்பிடுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லி நம்ம அது மாதிரி பண்ணோம். பட் மற்ற ஊர்லாம் வந்து புளியஞ்சாதமோ தெய்வஞ்சாதமோ இப்போ பத்மநாபன்னு ஊர்வாசிரமம் பத்மநாபன்னு பேர். இப்போ மடத்தில் சன்னியாசியாக இருக்கார், மடத்தில் ஆசிரமம் வாங்கிட்டு சன்னியாசியாக இருக்கார். இப்போ கூட சமீபத்தில் ஆராதனை நடந்தபோது அவரும் பிரதட்சணத்தில் கலந்துன்னு வந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா தெய்வஞ்சாதம் பட்டை போட்டு உட்காந்துருவார் மைதாபூருக்கு சங்கரப்பட்டில், யாராலும் வரவா வாங்கின்னு போவா இல்லைன்னா அப்புறம் கடைசியில் பசுமாட்டு போட்டுருவா. அது மாதிரி ரொம்ப வசதியான கைங்கரியமாக பெரியவான குருவத்தில் இன்றைக்கும் நல்லா நடந்துருக்கு பெரம்பூரில். அதனால் மகான்களோட வாக்கு எப்போவுமே பொய்யா போகாதுன்னு சொல்லுவான். அதில் வந்து முதல் ஆசீர்வாதம் பிடிஎஸ்சிட்டோம், அந்த பிடிஎஸ்சிட்டோம் பெரம்பூரில் பெரியார் சொல்கிற மாதிரி பேரன்பூரில் ரொம்ப வசதியாக நடந்துருக்கு இன்னி பரியன். சூப்பர் மாமா, ரொம்ப நல்லா இருந்தது. அதை எல்லாரும் ஸ்ரத்தையாக பண்ணுறாளே அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் வந்து என்னென்ன காரியங்கள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிடிஎஸ்சிட்டோம், ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், மூணாவது ஜீவாத்ம கைங்கரியம், நாலாவது கோசம்ரட்சணம். இந்த நாளையும் பிரதானமாக எடுத்துருந்தோம் சொல்லியிருக்கான். அதில் வந்து ஹாஸ்பிட்டல் சர்வீஸுங்கிறது நமக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொடுத்தான். சரி, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அருணாச்சலம் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்னு மகாபெரியாவோட மடத்தோடு ரொம்ப தொடர்பு கொண்டவாக இன்றைக்கும் தொடர்போடு இருக்கான். அவளோட குழந்தைகள்லாம் அவளுக்கு வந்து இந்த சுவாமி ரூம் இருக்கும், அதில் ஒரு அம்பாள் இருப்பா. நீங்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வா நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்படி ஒரு வசதியான அம்பாளை பார்க்கல. அவருக்கு ஒரு ஹோம குண்டம் இருக்கும், அந்த ஹோம குண்டத்தில் ஏதாவது ஒரு அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும், ஒரு நாள் கூட அக்னி அணையாத இதாக இருக்கும். அந்த கோபால்பரன் நாராயண சாமியார் காலில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வருவார். அது வந்து காமாட்சி கோயிலில் பூஜை பண்ண குங்கும பிரசாதம். மயிலாப்பூரில் வள்ளியூர் சுப்பிரமணிய சுப்பிரமணிய கோயில் இருக்குது, சாரி வள்ளீஸ்வரன் கோயில்னு இருக்குது. இந்த வள்ளீஸ்வரன் கோயிலில் அபிஷேகம் பண்ண விபூதி பிரசாதம், அது வந்து விபூதி பிரசாதம் வெள்ளையில் இருக்கும், இந்த பிரசாதம் குங்கும பிரசாதம் சேப்பில் இருக்கும். அந்த பயிரில் எட்டுந்து வருவோம். அது வந்து நாங்கள் பெரம்பூர்லேருந்து ஒரு நாலு வாலண்டியர்ஸ் ஆறு வாலண்டியர்ஸ், அவள் காரில் வந்து ஒரு மூணு பேர் வருவோம். உடனே அவள் நாங்கள் அவளை சந்திக்கும் போது ராம் ராம்னு சொல்லுவோம், அவள் என்னை சந்திக்கும் போது ராம் ராம்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவோம், ஒரு ஒருத்தரும் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சுட்டு கீழே மூணு ஃப்ளோர் கீழே இருக்கிற வார்டுக்கெல்லாம் கொடுப்போம், மேலே இருக்கிற வார்டுக்கெல்லாம் கொடுப்போம், முதல்ல கீழே இருக்கிற வார்டெல்லாம் முடிப்போம். ஏதாவது ஒரு இடத்துல பிரேயர், அந்த பிரேயரில் வந்து ராமநாமம் அதுதான் சொல்ல சொல்லுவா பெரியவா. நாராயணாலேருந்து ராமையும் நமசிவாயிலேருந்து மாவையும் எடுத்து ராமசப்தம், ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமசப்தம் இருக்குன்னு வசிஷ்டம் சொல்லியிருக்கா, ரமையை தீட்டி ராமகா அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராமநாமாவை வந்து சொல்ல சொல்லுவோம். அப்படியே பேஷண்ட்ஸ்கிட்ட போவோம், பேஷண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம், அது மாதிரி இப்போ வந்து உங்களோட கேமத்துக்காக பிரார்த்தனை நடக்க போகிறது, அந்த பிரார்த்தனையில் நீங்கள் ஏந்து உட்காந்துட்டு அந்த பிரார்த்தனையை அங்கீகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹாம்லெஸ் ஃபுட்டு அகத்திக்கிறது தான் பசுமாட்டுக்கு. அதுக்கு பெரியவா சொல்கிறா, காம்ச திருஷ்டா நமஸ்கரித்த கிருத்தா செய்வ பிரதட்சிணம் பிரதட்சிணை கிருத்தாத்தையான சப்ததீபா வசுந்தரா சர்வ காமுதிகே தேவி சர்வ தீர்த்தாபிஷேகத்தினே பாவனு பொரு சுரபிஸ்ரேட்டு தேவி துப்பியம் நம்மோ நமஹா அப்படின்னு பெரியவாக்காவில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்புறம் பார்த்தா ஜெயமங்கல ஸ்லோகத்தில் ரெண்டாவது பாகத்தில் இருக்குது சேங்காலிபுரம் பெரியவா போட்டிருக்காரு. அதில் வந்து காம்ச திட்டம் நமஸ்கரித்த பசுமாட்டை பார்த்தோன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணு, கிருத்வா செய்த பிரதட்சிணம் உடனே ஒரு பிரதட்சிணம் பண்ணு, பிரதட்சிணை கிருதாத்தையான சப்த தீபா வந்தது, ஏழு தீபத்தையும் பிரதட்சிணம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது உனக்கு பசுமாட்டை ரசிக்கிறதுனால. காமத்துக்கு நீ என்ன கேட்டாலும் கொடுப்பாவ. சர்வ தீர்த்தாபிஷேகம் பாரத தேசத்தில் ஓடுற நதியில் புண்ணிய நதியிலலாம் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. சுரபி ஸ்ரேட்ட ஜீவராசிகளில் ஸ்ரேட்டத்தமம் சூப்பர் லைட்டு டிகிரி கொடுக்குறாதுக்கு பசுமாட்டுக்கு வந்து சூப்பர் லைட். சிங்கம் அம்பாளுக்கு வாகனமாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும்
ஜீவராசிகள் தான் வசதியாக இருக்கிறான்னா பசுமாடு. இந்த கோசம்ரட்சன் அது வந்து பசுமாட்டை சொல்லி இது மாதிரி பாவனை சுரபி சிரேட்ட தேவி துப்பியம் நம்ம வந்தோம். ஸ்ரீ ஸ்ரீ இதாக இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால தேவி துப்பியம் நம்ம வந்த மகா அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்லி விஜயானந்தனத்துக்கு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா அது அகத்திக்கேர் இருக்கான்னு தான் பாப்பா பெரியவா முதல்ல. அதே மாதிரி இன்னைக்கு எங்களோட விஜயானந்தனும் பெரியவா அனுகிரகம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அகத்திக்கேரை வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லுவா. குருஜி, நீங்கள் மகாபெரிவானோட திருப்பதி சென்ற அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காலகட்சியில் பெரியவா தங்கியிருந்த போது சந்தியா காலம், சந்தியா காலம் முடிஞ்சவொடனே பெரியவா அனுஷ்டானம் முடிஞ்சு கிளம்பலாம். கிளம்பும்போது அங்கே கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் இருக்கு. வேதம் தர்ம சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா சந்தியா காலத்தில் சிவன் கிட்ட எல்லா சுவாமியும் வந்துட்டதுனால அங்கே அனுகிரக சக்தி இல்லைன்னு இருக்கு. சரி, அதனால பெரியவா என்ன பண்ணலாம், இந்த கஷேத்திரத்தை விட்டு நம்ம போகிறோம், ஆனால் இந்த சாமியை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு பக்கத்தில் இருக்கிற பவுலு ஸ்ரீகண்டன் இது படிக்கட்டு மேலே கால் வைங்க கீழே இறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமி கிட்ட போய் அவள் தீபாவளனை காமிச்சுட்டு அப்படியே கிளம்புறான். மேனால் கிளம்புறான், ரேணிகுண்டா வரணும். ரேணிகுண்டா வந்தோடனே மேனால் வந்து நம்ம பழைய காலம் ராமா ராமையா முதலே சொக்கலிங்கம் முதலே மீனாட்சி காமிச்சி காமாட்சி அப்படின்னு பாடிந்தே ஏழை சாங்கிற மாதிரி பாடிந்தே வருவாவா. முன்னாடி 5 பேர் பின்னாடி 5 பேர் இந்த 10 பேருக்கு மாத்திர சைக்கிளில் வருவானுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் போனோடனே அவள் வந்து தூக்குவா இவா கிளம்பிடுவான். நாங்கள் நான் ஜானகிராமன் ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த சங்கரராமன் இந்த வரதராஜ சுவாமி கோயில் பார்த்து வந்திருந்தார் அவர். நாங்கள் 3 பேரும் தான் பெரியவாரோட ஓடி வந்துருக்கோம். மேலே கதவு திடீர்னு திறந்தது, திறந்து பார்த்தா நாங்கள் ஓடி வந்துருக்கோம். அப்போ பெரியவா யாரா என்னோட வருது அப்படின்னா பெரும்பூர் ராமராம் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. இன்னும் யார் வரா அப்படின்னா நம்ம சோமநாதன் மாப்பிள ஜானகிராம வர்றாரு அப்படின்னு. இன்னும் அப்படின்னா சங்கர்ராம் வர்றாரு, வரதராஜ சுவாமி கோயில் பார்த்துக்கிறாரு, சங்கர்ராமன் வர்றாரு. அப்புறம் கதவு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கதவை திறந்தான். கதவை திறந்து யார் தான் என்னோட வருது இது மாதிரி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ நான் கதவை திறந்துருக்கிற சமயத்தில் சொன்னேன்னா என்கிட்ட வந்து ராகணபதி இந்த ஸ்ரீதர் மரணிகிதன் இவெல்லாம் எழுதின புக்கெல்லாம் வாங்குவேன். அது கலைமகள் கம்பெனியில் எம்எல்ஜே ப்ரெஸ் கலைமகள் கம்பெனியில் கண்ணன் அவர் ஆசிரியர், நம்ம ஹாஸ்பிட்டல் சர்வீஸில் அவரும் ஒரு பொறுப்பானவர். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா கன்செஷனில் கொடுப்பான், பெரியவாழ் அருள் வாக்கள்லாம் வாங்குவான். அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்னா மத்தியானம் வேலை கொஞ்சம் தூங்குற வழக்கம் உண்டு. இப்போ வந்து ராத்திரி தூக்கம் வரலன்னால மத்தியானம் தூங்குறோம், அது மாதிரி தூங்குற வழக்கம் உண்டு. அது மாதிரி தூங்கும்போது ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் காமாட்சி லைஃப் சைட்ஸ் காமாட்சி, இன்னொரு பக்கம் ஜெயந்திர பெரியவாள் இருக்கா மகாசுவாமிகள் வந்து தீபாரத்தனை காமிக்கிறான். தீபாவளி காமிக்கும் போது திடலான் சத்தம் கேட்குறது. சத்தம் கேட்டால் பார்த்தா முழிச்சுக்கிறேன், முழிச்சோடனே மறுபடியும் சத்தம் கேட்குறது. திறந்து பார்த்தா காமாட்சின்னு ஒரு பொண்ணு நின்றுருக்கா. பெரியவாட்ட இதை சொன்னேன், இது மாதிரி காமாட்சி இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இது மாதிரி கதவை திறந்து பார்த்தா காமாட்சின்னு நின்றுருக்கா. ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீசங்கர் புக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்துருக்கியா அப்படின்னு நான் சொன்னேன். சிறுத்தியோட மருமா எங்கள் தந்தையே இருக்கா, நம்ம ரூமுக்கும் வந்து போயின்னு இருப்பா, அவரும் சிறுத்தியும் வந்து போயின்னு இருப்பா, அவள் குடும்பத்தோட நானும் பழக்கம் உண்டு அப்படின்னு. பெரிய சிறுத்தியே கதவை சாத்தின்ட்டான். சிறுத்தியே ஒருத்தரும் சொல்லியிருக்கார், ஒரு நிறைய நெய்வேலியிலேருந்து ஒருத்தர் ஒரு குரூப் வந்திருக்காள், பெரிய உட்காந்துருக்காள். பெரிய உட்காந்துருக்கும்போது இது மாதிரி சிற்பி வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். பகலில் இருக்கிறத அவள் பேசிகிட்டே இருந்ததுனால ஒரு மணி நேரம் ஆகிட்டு பெரியவா 18ஆம்த்துக்கு கிளம்பினான்ட்டு கிளம்பிட்டா ஸ்நானத்துக்காக. சிறுத்தி என்ன பண்ணாருன்னா மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு தாவப்பட்டு பெரியவா இருந்த தசையை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். அவர் இவா பின்னாடி அந்த இவா தங்கியிருக்கிற இடத்துல பின்னாடி ஒரு போக்கிற கல், முன்னெல்லாம் வந்து துவைக்கிற இப்போதானே இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் தான் துவைக்கிற கல், துவைக்கிற கல் மேலே பெரியவா உட்காந்துட்டு
சிரிச்சு வந்திருந்தான், அவனை பார்க்க முடியல, அவனை பார்க்கணும் வர சொல்லு அப்படின்னு. உடனே ஒரு ராசாமி ஓடி போய் சிரிச்சியை வந்து உங்களை பெரியா ஒத்துக்காகிறது, அவர் வீச்சு வீச்சு அழுகிறாரு. ஏன் அழுகிறாரு அப்படின்னா, சம்சாரம் தவறி போயிட்டான், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தா சரியாக இல்லை. அவள் பையன் மகள் நீங்கள் ஸ்கூட்டர் ஏற்றி ஒரு பாட்டியை அவள் பாட்டில் தவறி போயிட்டான், அதனால ஜெயிலில் தூக்கி போட்டான். இவர் சுதேசமித்திரன் பத்திரிக்கையில் இருக்கார், பத்திரிக்கையில் வந்து பத்திரிக்கை நட்டத்தில் ஓடுறதா என்னால் நீ வேலைக்கு வருவானான்னு சொல்லிட்டான். எல்லாம் கஷ்டம், இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமும் கழுத்தோட இருக்கு. இதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. பெரிய உடனே சொல்கிறார், வரிசையாக அதை சொல்கிறார், உன்னோட சம்சாரம் தவறி போயிட்டா, உன் பொண்ணு கல்யாணம் ஆகலை, உன் பையன் வந்து ஒரு பாட்டி மேலே வண்டி ஏறிட்டான், இது மாதிரி உன்னை சுதேசமித்திரன் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துட்டான், இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் சார் நீ வந்த, இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கொண்டு வந்தா மொட்டை அடிச்சுட்டு காஷாயம் கட்டிட்டு இந்த பீடத்தில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. குருஜி ராம் ராம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மகா பிரிவாளுடன் ஏற்பட்ட அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது அடுத்த வாரமும் தொடரும்.